அடடா ஆண்கள் நீ ஒற்றுமையா இருக்குன்ட்டு கண்டிப்பா பிக் பாஸ் பாக்குற 99% வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா செதற ஆரம்பிக்குதுன்னு தாங்க சொல்லணும். அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சத்யா வந்து ரஞ்சித் அவர்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்ல, எங்க இந்த முத்துக்குமரன் வந்து கேமரா முன்னாடி தப்பு தப்பா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் சில விஷயம் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் திருப்பி அடிச்சிருவேன், ஐ மீன் பதிலுக்கு வந்து பேசிருவேன் அப்படின்றத சொல்றாரு. அதாவது நேத்து நடந்த அந்த கிராசரி ஷாப்பிங் டாஸ்க்ல வந்துட்டு சத்யா பைப்ப நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணி பந்தை வந்து ஸ்டாப் பண்ணதா முத்துக்குமரன் வந்து கேமரால ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அப்போ சத்யாவும் இவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம்ட்டு சிரிச்சிருக்காரு போல இருக்கு. மத்தபடி எதிர்த்து பேசல. இப்போ வந்து ரஞ்சித் அவர்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது எப்படி ஒரு மனுஷனால அவ்வளவு பெரிய பைப்பை வந்து டைட்டா ஹோல்ட் பண்ண முடியும், எதுக்கு இப்படி தப்பா கேமரா முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்றான், இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி எனக்கு சுத்தமா பிடிக்கல, இங்க நிறைய பேர் வந்து கேமராக்காக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்ப சாச்சனாக்கு ஊட்டி விடுறதும் கேமராக்காக தான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ரஞ்சித்தும் நானும் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்றேன், இனிமே பாத்துக்கலாம்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.